ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க திலகா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ராகி அடை எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம் வாங்க போய் பார்க்கலாம் ராகி ரொட்டி செய்யிறதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்க அப்படினா 1/2 கப் ராகி மாவு எடுத்துர்க்கேன் இது கடையில் வாங்குன மாவு தான் இது லைட்டா வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் 1 கப் வந்து சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் 1 கப் வந்து நான் வந்து முருங்கை கீரை எடுத்து வச்சிருக்கேன் 4 பச்சை மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் மல்லி தழை கருவேப்பிலை இல இதோட தேவையான அளவு உப்பு எண்ணெய் சேர்த்து நம்ம எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி அந்த எண்ணெய் காய வச்சிருக்கேன் எண்ணெய் காயவும் நாம கொஞ்சமா வந்து கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இப்ப கடுகு உளுந்த பருப்பு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா உடைஞ்சிடுச்சு இப்ப கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு வந்து நான் உப்பு சேர்த்திருக்கேன் உப்பு சேர்த்து வதக்கணும்னா வெங்காயம் வந்து சீக்கிரமா வதங்கிரும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிருக்கு இப்போ வந்து நான் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன் அந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்க போறேன் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நான் எடுத்து வச்சிருக்கிற முருங்கை கீரை சேர்த்துக்க போறேன் முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க முருங்கைக்கீரை வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் சீக்கிரமா வதங்கிடும் இந்த ராகி அடைக்கு பதிலா ராகி மாவுக்கு பதிலா நம்ம வந்து கோதுமை மாவு சேர்த்து கூட பண்ணலாம் இதே மெத்தட்ல இதுல கொஞ்சமா தேங்காய் பூ கூட சேர்த்து பண்ணலாம் அது இன்னமும் நல்ல டேஸ்டா தான் இருக்கும் நான் இன்னைக்கு தேங்காய் பூ சேர்க்கல இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படி இல்லனா வந்து மார்னிங் பிரேக்பாஸ்ட் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பாருங்க கீரை வந்து ஓரளவு நல்லா வெந்து வருது கீரை ஓரளவுக்கு வதங்கிருக்கு இப்போ நம்ம வெட்டி வச்ச மல்லி இலைய சேர்த்துக்கலாம் கீரை வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த வெங்காயம் முருங்கைக்கீரைய நான் ஒரு பாத்திரத்துல சேர்த்திருக்கேன் இதோட வந்து நான் எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் ராகி மாவை சேர்த்துக்க போறேன்
ஏற்கனவே வந்து வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பத்தலைனா சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இதில் வந்து தண்ணி விட்டு நான் வந்து பிசைஞ்சிக்க போகிறேன் இது எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்னா சப்பாத்தி மாவு பதமாக இருக்கக்கூடாது அதை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க கையில் அமுக்கிறதுக்கு நல்லா தட்டி வரணும் அந்த மாதிரி இருக்கிற பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த பதத்துக்கு நான் வந்து பிசைஞ்சு எடுத்திருக்கேன் அப்பதான் வந்து நம்ம உருட்டி தட்ட முடியும் கொஞ்சமா மாவு எடுத்திருக்கேன் இது நான் ஒரு வாழை இலையில கீழே வந்து எண்ணெய் தடவி வச்சிருக்கேன் அதுல வச்சு நல்லா தட்டி நம்ம நல்லா தட்டி தோசைக்கல்ல போட்டு எடுக்க போறோம் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற அந்த ராகி அடைய போட்டலாம் தீய வந்து மிதமான சூட்ல வச்சுக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு வேக விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும் சிம்லேயே போட்டு வேக விடுங்க அப்பதான் உள்ளெல்லாம் நல்லா வேகும் ராகி அடை ரெடி ஆயிடுச்சு இது ராகி ரொட்டினும் செய்யலாம் சொல்லலாம் நீங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா प्लीज लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक्स फॉर वाचिंग